ரமலானுடைய கடைசி பத்து நிறைவடைகிற போது ஈதுல் ஃபித்ர் கிடைக்கும். இந்த மாதத்தினுடைய துல்ஹஜ்ஜினுடைய முதல் பத்து முடிகிற போது ஈதுல் அதுஹா கிடைக்கும். முஹர்ரம் மாதத்தின் முதல் பத்து முடிகிற போது ஆஷூரா கிடைக்கும். அந்த அடிப்படையில் ஏராளமான சிறப்புகளை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு கண்ணியத்திற்குரிய மாதத்தினுடைய நிழலிலே நாம் அந்த மாதத்திற்குள் நுழைய இருக்கின்றோம். அடுத்து வரும் இந்த பத்து நாட்கள் மிகவும் பாக்கியத்திற்குரியவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தினங்களை குறித்து ஏராளமான சிறப்புகளை பேசியிருக்கிறார்கள். குர்ஆனில் நாமெல்லாம் அடிக்கடி ஓதுகிற சூரா அல் ஃபஜ்ர் அத்தியாயத்தினுடைய அடுத்த வார்த்தை வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷர், அதிகாலையின் மீது சத்தியமாக, இன்னும் அந்த பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் என்று சொல்லுவான். அந்த பத்து இரவுகள் குர்ஆனிலே குறிக்கப்படுவது எது என்பதை குறித்து திருக்குர்ஆன் விரிவுரையாளர் அல்லாமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அது துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப பத்து நாட்கள் என்று விளக்கம் தருகிறார்கள். மகத்தான பொருட்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்வது அவன் வழக்கம். அந்த அடிப்படையில் நாம் இப்போது இந்த வாரத்திலே இருந்து சந்திக்க இருக்கிற பத்து நாட்கள் அல்லாஹுவால் அதனுடைய மகத்துவத்தை கருதி சத்தியம் செய்யப்பட்ட பத்து நாட்கள் என்பது கவனத்திற்குரியது. ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்பவர்கள் அறிவிக்கிறார்கள், மாமின் அய்யாமின் அல்அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்ப இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாம் மின் ஹாதிஹில் அஷர், அல்லாஹுவுக்கு ஆண்டு முழுவதும் செய்யக்கூடிய அமல்களில் இந்த பத்து நாட்களினுடைய அமல் மிகச்சிறப்பானது, அல்லாஹுவிற்கு உவப்பானது, பிரியமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது காலு வலல் ஜிஹாது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இந்த நாட்கள் அப்படி என்ன ஜிஹாதை விடவா மகத்துவம் வாய்ந்தது என்று கேட்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்று பதில் சொல்லுவார்கள்.